இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது. டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட தொடங்கியிருக்கின்றனர். இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. திமுக சார்பில் டி ஆர் பாலு, தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டமானது நடைபெறவுள்ளது. கூட்டத்தில் ராகுல் காந்தி, டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால், பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். திமுக சார்பில் டி ஆர் பாலு, தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டமானது நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தி, டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால், பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். ராமகிருஷ்ணன், இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்பான முழு விவரம். அதாவது நாடாளுமன்ற மக்களவை தேர்தலினுடைய இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு என்பது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டம் என்பது இன்றைக்கு தலைநகர் டெல்லியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி கட்சியினுடைய இந்த தலைவர்களுடைய கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் தொடங்க இருக்கிறது. அதற்காக கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக எதிர்கட்சி இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் தான் இந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, அதே போன்று பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு, அதே போன்று தேசிய மாநாட்டுக் கட்சியினுடைய தலைவர் ஃபாரூக் அப்துல்லா, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் பஞ்சாப் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பகவந்த் மான் ஆகியோரும் வந்திருக்கிறார்கள். அதே போன்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத்பவார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டி ராஜா, அதே போன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சரனுடைய மனைவி கல்பனா சோரன், அதே போன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சம்பை சோரன் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வர இருக்கிறார். அதே போன்று ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் சார்பில் அந்த கட்சியை சார்ந்த தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரையில் முக்கியமாக நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் என்பது ஏற்கனவே 6 கட்டங்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்றைய தினம் 7 கட்ட தேர்தல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக 4 தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக பூர்வாங்கமாக எதிர்கட்சியினுடைய முக்கிய தலைவர்களுடைய இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விரும்பியது. அதற்காகத்தான் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கான அழைப்பு என்பது விடுக்கப்பட்டது. கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்கி இருக்கிறது. முக்கியமாக அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதை ஒட்டி இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அந்த நாளில் அனைத்து எதிர்கட்சிகளும் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து எந்த ஒரு முறைகேடும் ஆளும் கட்சியினர் நடத்தாத வண்ணம் கண்ணும் கருத்துமாக விழிப்புடன் இருக்க வேண்டும். அதே போன்று 7 கட்ட தேர்தல்களில் எதிர்கட்சியான இந்தியா கூட்டணிக்கு எந்த மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்கிறது, எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு தொகுதிகளில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது, எவ்வளவு எம்பிக்கள் ஒரு கட்சியில் இருந்தும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. குறிப்பாக பிரதமர் வேட்பாளர் யார் என்பது பற்றி இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட மாட்டாது என்று இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பு பல முக்கிய தலைவர்களிடம் கேட்டபோது தெரிவித்தார்கள். முக்கியமாக இந்த கூட்டத்தில் சிறிய சிறிய கட்சிகளினுடைய தலைவர்கள் இந்த கூட்டத்தில் அழைக்கப்படவில்லை. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட சில சிறிய கட்சி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் அழைக்கப்படவில்லை. பெரிய பெரிய கட்சிகளினுடைய தலைவர்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.